யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். 30 வயசுல லைஃப் செட்டில்டுங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அவ்வளவுதான், the age 30 he achieved everything. அதனாலதான் வாலிப வயசுலே கடவுளை பற்றிய அறிவு, கடவுளை தேடுறதெல்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்காது. 30 வயசுலே செட்டில்டு, அவ்வளவுதான். அப்படியே கால் மூட கால் போட்டு உட்கார்ந்து வாழ்க்கை முழுவதும் என்ஜாய்மெண்ட். இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் கவனம் செலுத்துனீங்கன்னா 30 வயசுலேயே லைஃப் செட்டிலுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஆமாம், சும்மா செட்டில்லாம் சாதாரணமான செட்டில் கிடையாது. ஆமாம், தேசத்தை ஆளுகிறவனாய். அதுக்கப்புறம் என்ன, நல்ல டூர் போகிறது தான் வேலையாக இருந்துச்சு. எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். இது வந்து படிக்கிற காலத்துலலாம் புல்லாக சுற்றி பார்க்குறது, அதுக்கப்புறம் 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது, தலைகீழ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும். இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. சில ரெஸ்பான்சிபிலிட்டியை, சில கடினமான காரியத்தை வாலிப வயதுலேயே செஞ்சிரு. வாலிப வயசுலேயே செஞ்சிட்டேன்னா அப்புறம் நீ ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிப்ப அப்படின்றார். ஆமே, நிறைய யூத் இந்த மெசேஜ் எல்லாம் கேட்கணும். ஆமாம், இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. ஸோ சில காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கரெக்டாக அந்த பருவத்தில் கத்தரை தேடி, கத்தரை நம்பி, தேவ ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்கன்னா ரொம்ப சீக்கிரம், ரொம்ப குறைந்த காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து அமர வேண்டிய இடத்துல தேவன் உங்கள் வாழ்வை அமர வைப்பார். ஆமென்.